Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு sewing trick தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஜாயினிங் பீஸ்ல எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் வந்து தெரியாம ஸ்டிச் பண்ணுவோம். அது எப்படி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரெடிமேட் டாப்ஸ்ல எல்லாம் இருக்கும். எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் எடுத்து இது வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து வேஸ்ட் கிட்ட வரும், அதாவது ஹிப்புக்கு கொஞ்சம் மேல வரும். கீழே வச்சு இந்த கிளாத்தை வந்து ஜாயின்ட் பண்ணிருக்க கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த எண்டு கிட்ட மட்டும் எலாஸ்டிக் சேர்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணி இந்த எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா பாடி பீஸ்ல தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாட்டம் பீஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது, இது வந்து மறந்துடாதீங்க. இப்ப ஸ்டிச் பண்ணுங்க. எலாஸ்டிக் மேல ஸ்டிச் பண்ணாதீங்க, கிளாத் மேல தான் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டா வந்து இழுத்துக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து எலாஸ்டிக் எடுக்க தெரியலனா நீங்க வந்து ஒரே எலாஸ்டிக்கே எடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே எலாஸ்டிக் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எலாஸ்டிக் எடுத்து இப்ப லைட்டா வந்து இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டா இழுத்தா போதும். அது எதுக்காகனா நீங்க எடுக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்தா மட்டும்தான் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டா வரும். நீங்க கரெக்ட் மெஷர்மெண்ட்ல எடுத்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா வேஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். சோ நீங்க எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே நீங்க நார்மல் மெஷர்மெண்ட்ஸ் விட ஒரு 4-5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதுக்காக தான் கிட்ட இழுங்க, இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது கேதர் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அழகா இருக்கும். இப்ப இந்த எண்டு கிட்டே அப்படியே வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிருங்க. பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். இந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிரலாம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.